தொடர்ச்சியாக தடை காலத்திலிருந்து வயிற்று பிழப்புக்காக போகிற மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடிக்கிறது, மீனவர்களை வந்து 6 மாதம் 1 ஆண்டு 2 ஆண்டு சித்திரவதை செய்கிறது, சிறையில் வச்சு இன்றைக்கி வாடிக்கை நிகழ்வு. ராமேஸ்வரத்துலேருந்து நேற்று மீன் பிடிக்க போன ஒரு படகு, அதில் சென்ற 8 மீனவர்களை வந்து சிறைபிடிச்சிருக்காங்க. அந்த படகு உரிமையாளருடைய அவருடைய தம்பியுடைய படகு வந்து ஏற்கனவே 2 படகுகள் இன்றைக்கி அங்கே இலங்கையில் பிடிச்சி ஏற்கனவே இருக்குது. இன்றைக்கி தன்னுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் மத்திய மாநில அரசாங்கங்கள் மீனவர் பிரச்சனையை வேடிக்கை பார்க்காதீங்க. மாநில அரசாங்கம் படகுகள் பிடிபட்ட உடனே மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் மூலம் விஷயத்தை தெரிவிக்கிறாங்க, உடனடியாக மீனவர்களையும் படகையும் விடுதலை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் மீனவர்கள் வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு தமிழக மீனவர்கள் யாருமே ஓட்டு போடலை அப்படி சொல்கிற ஒரே காரணத்துக்காக எங்களை அழிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன். மத்திய அரசாங்கம் இழப்பீடு தரோம்னு சொன்னாங்க இலங்கையில் பிடிபட்ட படகுகளுக்கு, இதுவரை அவங்க தரலை. இந்த சூழ்நிலையில் இந்த படகையும் மீனவர்களையும் மத்திய மாநில அரசாங்கங்கள் விடுதலை செய்யக்கூடான நடவடிக்கை எடுங்க. ஏற்கனவே வந்து 350 படகுகள் இலங்கையில் இருக்குது, ஆகையினால் எங்களை போராட்ட தூண்டாதிய, உடனடியாக இலங்கையில் உள்ள படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்கிறதுக்குண்டான நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா எங்கள் படகை பூரா எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து மாற்றுத் தொழில் செய்கிறதுக்குண்டான இழப்பீடை கொடுங்க. நாங்கள் நிம்மதியாக வந்து இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாங்க. இதுதான் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை கேட்குற கேள்வி.